அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, கொல்லம் சந்திப்பில் இருந்து விருதுநகர் சந்திப்பு வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட பாதை வந்து முழுவதுமாகவே மின்மயமாக்கப்பட்டுருச்சு. இந்த இடைப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா, மூணு பிரிவுகளாக வந்து மின்மயமாக்கத்தை வந்து முழுமையடைஞ்சிருந்தது. இதோட முதல் பகுதி பார்த்திங்கன்னா, கொல்லம் சந்திப்பில் இருந்து புனலூர் வரைக்கும் இருக்கிற பாதை வந்து 3 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் மின்மயமாக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா, பகவதிபுரத்துலேருந்து செங்கோட்டைக்கு முன்னாடி இருக்குது, பகவதிபுரத்துலேருந்து விருதுநகர் வரைக்கும் இருக்கிற பாதையை வந்து மின்மயமாக்குனாங்க. இடைப்பட்ட புனலூர் பகவதிபுரத்துக்கு இடைப்பட்ட பகுதி பார்த்திங்க அப்படின்னா, மலைப்பிரதேசம், உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் காட். இங்கே பாதை அமைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து பணிகள் நடைபெற்றுட்டு வந்தது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சோதனை ஓட்டம் ட்ராக் லெவலில் எல்லாம் முடித்து சோதனை ஓட்டம் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி பணிகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி, எலக்ட்ரிக்கல் லோக்கோமோட்டிவ் வந்து முழுமையாகவே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த பகுதியில் மிக முக்கியமான ரயில் பார்த்திங்க அப்படின்னா, கொல்லம் ஜங்ஷனில் இருந்து சென்னை எக்மோர் போகிற கொல்லம் எக்ஸ்பிரஸ் தான். இந்த வண்டி தான், இந்த வண்டியும் மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வண்டியும் தான் டீசலில் ஓடிட்டுருந்தது. இப்போ இந்த வண்டி முழுமையுமே வந்து மின்மயமாக்கப்பட்டிருந்ததுனால மின்சார இன்ஜனில் ஓடிட்டுருக்கு. தெற்கு ரயில்வேல, அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மதுரை டிவிஷன் வந்து ரொம்ப 100% எலக்ட்ரிஃபிகேஷன் ரொம்ப நெருங்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிற பகுதி 2 தான், ஒன்று தேனி போடிநாயக்கனூர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மட்டும்தான். இந்த இடைப்பட்ட பகுதி எல்லாமே வந்து, மற்ற எல்லா பகுதியுமே வந்து மின்சாரமயம் ஆயிடுச்சு. இப்போது தேனி போடிநாயக்கனூர் வந்து மின்சார வேலைகள் நடைபெற்றதுனால அந்த பகுதி, அந்த பக்கம் போகிற வண்டிகள் டீசல் இன்ஜின்லேயும், மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற வண்டிகள் எல்லாமே டீசல் இன்ஜின்லேயும் போய்கிட்டுருக்கு. பாம்பன் பாலமும் கூடிய சீக்கிரம் முடிவு பெற நிலைமையில் இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் முழுமையமே வந்து மின்சாரமயம் ஆயிரும். நம்மளுடைய அப்டேட் படி பார்த்தா, முதல்ல வந்து இந்த 100% எலக்ட்ரிஃபிகேஷன் அச்சீவ் பண்ணுறது மதுரை டிவிஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்திங்கன்னா, ஒரு 95% வரைக்கும் மின்மயம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய தகவல்கள் ரயில்வே அஃபிஷியல் தெரிவிக்காங்க. இந்த பகுதியில் என்ன தான் இருந்தாலும், நம்ம டீசலில் பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு அனுபவம் இனிமேல் கிடைக்குமா அப்படின்னா தெரியல. இந்த அப்டேட்டை நம்ம பண்ண ஆரம்பித்து ஒரு 3 வருடங்களுக்கு மேலேயே இருக்கும். இன்றைக்கி இது முடிவு பெற்றுச்சு. இனி இந்த பாதையில் மின்சார இன்ஜின்கள் தான் சேவை புரியும். அதோடு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மின்மய மக்களுக்காக நம்ம நிறையா இழக்கவும் செஞ்சிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, பகவதிபுரத்தில் இருந்த ஒரு 6 மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு பழமை வாய்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டுருச்சு. ஸோ தென்காசி சந்திப்பும் அதே மாதிரி தான். பட் பரவாயில்ல, இருந்தாலும் இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பார்க்கலாம் நண்பர்களே, தெற்கு ரயில்வேல மிக நீளமான பாதை வந்து இது தான். கொல்லம் சந்திப்பிலிருந்து விருதுநகர் சந்திப்பு வரைக்கும் இருக்கிறது. 224 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாதை. இந்த பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, வடமேற்கில் போகிற ட்ராக்கையும் வடகிழக்கில் போகிற ட்ராக்கையும் ஒன்றா இணைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து இது பெற்றிருக்கும். முழுவதுமாகவே மின்சாரமயமாயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய அப்டேட்டும் கூட முடிவு பெற்றுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பகுதியில் வந்து மின்சார ரயில் தான் ஓடும். இதை டபுள் ட்ராக் ஆக்குவாங்களா அப்படின்னா, அது வந்து இப்போதைக்கு பாசிபிளே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பிஸியான ரயில்களோ சரக்கு போக்குவரத்தோ இங்கே கிடையாது. அதனால் சிங்கிள் லைன் தான். பட் இருந்தாலும் மின்சாரமயமானது முடிஞ்சது மிகவும் மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம்.